தங்கச்சி நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேனே. என்ன அடிக்கியமா முக்கி, இத்தனை பேரை கூட்டு வந்திருக்க? பொண்ணு மாப்பிள்ளை தான் கூட்டு வரேன்ட, கல்யாணத்துக்கு வந்தவங்கள பூராத்தையும் கூட்டு வந்திருக்க போலையே. ஆமா மைனே, அந்த கூத்தை ஏன் கேக்குறீங்க? பொண்ணு மாப்பிள்ளை மட்டும் போயிட்டு வாங்கடானா, எங்களுக்கு பயமா இருக்கு, துணைக்கு வாங்கன்ட்டாங்க, அதனால எல்லாத்தையும் கூட்டு வந்துட்டேன். சரி சரி உட்காருங்க, போய் காபி போட்டு எடுத்து வரேன். மைனியா, என் மருமகளுக்கு சர்க்கரையெல்லாம் போட்டுறாதீங்க, டீல அவளுக்கு பிடிக்காது. கரும்பு சர்க்கரை இருந்தால் போட்டு கொண்டு வாங்க. இந்த கர்ம வரையா? சரி சரி போட்டு கொண்டு வாறேன். பூமாரி, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? போல நீ எப்படி வேலைக்கு போவ? இன்னும் ஒரு மாசத்துக்கு இப்படியே வீடு வீடா போய் திங்கவே சரியா இருக்கும். அப்படிதானே வருவானே? நாளைக்கு வரேன், இன்னைக்கே வந்து உக்காந்துருக்காளு. இவ்வளவு ஆக்கி போட்டு நம்ம சாக வேண்டியதான். என்னதான் செய்யறது? போ. என்ன மைனி, என்ன செஞ்சுக்கிருக்கீங்க? என்ன சோறு கீரை ஆக்கணுமா? ஏதாச்சும் உதவி செய்யட்டா? வேணாம் அப்படி கேமா முக்கி, நான் ஆக்குவே 30 பேத்துக்கு சோறு. என்ன மைனி, அப்புறம் மரியாதை என்ன சோறு ஆக்கலாம்னு இருக்கீங்க? வீட்டில் கருவாடு இருக்கிறியே, கருவாடு பொறிச்சு கருவாடு குழம்பு வச்சு அப்படியே ரசம் வச்சிடலாம்னு இருக்கேன்டி. என்ன மைனி, நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம எது வந்தாலும் சாப்பிட்டுக்கலாம், பழைய சோறு கூட சாப்பிட்டுக்கலாம். வேறு வீட்டில் இந்த பிள்ளைய கூப்பிட்டு வந்திருக்கேன்ல, என் மருமக என்ன நினப்பா? நல்லா ஆக்கி போடுங்க மைனி. சரிடி, நீ எதை முடிச்சூரம் சொல்கிற? காக்கலாம், கோழி கறி எடுத்துக்கலாம், ஒரு 10 முட்டையை வாங்கி ரசத்தை வச்சிருவோம் மாதிரி. என்ன மைனி இப்படி கேவலமாக பேசுறீங்க? நமக்குள்ளே எதுனாலும் சாப்பிட்டுக்கலான்றே, அப்புறம் மறுபடியும் மறுபடியும் இப்படி பேசி வரீங்களே, என்னதான் நீ செய்ய சொல்கிற? மைனியே, எல்லாம் ஆட்டுக்கறி கொழுப்புலாம் ஒரு 5 கிலோ எடுத்துக்கோங்க மைனியே. அப்புறம் கறி மீன் இருக்குது கடையில் விற்பாங்க, அண்ணனை நல்லா கேட்டு வாங்கி வர சொல்கிறேங்க. அது முள்ளே இல்லாமல் இருக்கும் மைனியே, அது ஒரு 4 கிலோ எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நண்டெல்லாம் கொடுக்கணுமா, புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு என்ன இருக்கும் அதில், அது வேறு பக்கத்து வீட்டுக்காரி நிறையா கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. அது ஒரு 10 நண்டு வாங்கி வந்துடுங்க மைனியே. அப்புறம் வேணும்னா நைட்டுக்கு ஏதாச்சும் எடுத்து செஞ்சுக்கலாம் மைனியே. அம்மட்டாதையும் எடுக்கணும், மிச்சம் ஆயிராதாடி, வீணாக போயிட முடியே. என்ன மைனி, நானும் கம்மியாக தான் மைனி சொல்லியிருக்கேன், எனக்கே வத்தாது நான் சொன்னது. நீ என்ன மிச்சம் ஆயிரும் நினச்சிக்கிருக்க? இருக்கிறவங்கள அழிச்சு விட்டு போயிடலாம்னு முடிவோட வந்திருக்காளுது, கேவலப்பட்டவளுது. என்ன மைனி சத்தமாக பேசுங்க, வாய்க்குள்ளே முணுமுணுங்கிறீங்க. அது வாக்கியமா முக்கிய, ஒன்றும் இல்லடி, எம்மிட்ட ஆச்சுன்னு கணக்கு பண்ணி உங்கள் அண்ணனை கூப்பிட்டு கொடுக்கலாம்னு கணக்கு பார்த்துக்கிருக்கேன். காபி ஈபி இருக்கா? கடுங்காப்பி இருந்தால் கொஞ்சம் சூடு பண்ணி கொடுக்குறியா? இல்லையே சத்தா வேலை, காலையிலேருந்து பச்சை தண்ணி பல்ல விடாமல் வேலை பார்த்துக்கிருக்கேன்டா, இன்னும் சூண்டு உட்கார கூட நேரம் இல்லைடா. நீ இப்போ வந்து காப்பி வேணும் அது வேணும்னு எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகி போயிரும்டா. பார்த்துக்க, உன் தங்கச்சி யாரி வந்து என்ன சொல்லிட்டு போறா தெரியுமா? நான் சொன்னா, நான் கருவாடு குழம்பு வைக்கலாம்டி, சிக்கன் எடுக்கலாம்டி, முட்டை வாங்கலாம்டின்னு நான் சொன்னேன். அதுக்கு உன் தங்கச்சி காரி இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறா? எல்லாம் ஆட்டுக்கறி வேணுமா, அப்புறம் கறி மீன் வேணுமா, அப்புறம் நண்டு வேணுமா? மேடா நண்டெல்லாம் இருக்குடா அவனுக்கு. இதெல்லாம் என்னடா பெரிய கூத்தா இல்லையாடா? எந்த வீட்டுலயாச்சும் இப்படி போய் கேட்டு வாங்கிட்டீங்க பாளுங்களா, கேவலப்பட்ட குடும்பத்துக்காரங்களா? நாடிக்கலிங்கம்மா, விருந்துக்கு வந்தவங்களுக்கு அப்படித்தானே செய்யணும், செஞ்சு போட்டுருவோம் முடியே. என்ன மைனி, கறி எடுக்கிறத பத்தி பேசிக்கிருக்கீங்களா? அப்ப கரெக்டான டைம்ல தான் வந்திருக்கேன் மைனி. இப்பதான் என் மைன் சொல்லி விட்டியேன், அத்தை மறந்துட போதுமா? போய் ஆட்டு ரத்தம் ஈரல் குடலு இதெல்லாம் இருந்தா வாங்கி வர சொல்லுமா அப்படின்னு சொல்லி விட்டுருக்கேன் மைனி. அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் மைனி, உயிரா சாப்பிடுவேன் மைனி. கொஞ்சோண்டு அதையும் சேர்த்து எடுத்து வந்துருங்க. ஆட்டு நகைச்சி எடுத்துருவோம். என்னன்னு மைனி கிட்ட சொன்னா நீங்க பதில் சொல்றீங்க, மைனி பேச மாட்டாங்களா? அதான் அவங்க
வந்துட்டு சொல்லிட்டீல எடுத்து வந்து புராதி நட்டமா நிறுத்திடுவேன் இல்லை அதுக்கே காசு இல்லைன்னு நான் புலம்பிக்கிருக்கேன் இப்ப வந்து வேற என்ன சொல்லிட்டு போறாண்டு ஈரல் வேணுமா ரத்தம் வேணுமா குடல் வேணுமா என்னடா இப்படி இருக்கீங்க அசிங்கம் பிடிச்ச நாய்களா இருக்கிறத தின்னுட்டு போனோம்னு தாண்டா வரணும் அடுத்த வீட்டில் போய் கஷ்டத்தை கொடுக்க கூடாதுரா அது வேணும் இது வேணும் கேட்டு கேட்டு வாங்கிட்டீங்க என்னைக்குமே நீங்களா கண்ணிலேயே பார்த்தது இல்லையாடா கரியவே அனுப்பு இருக்கு பசிக்காத இது வரையா மைனியே சரி பரவாயில்ல விடுங்க மைனியே வந்ததுக்கு அப்புறம் கூட செஞ்சுக்கலாம் நாங்கள் பசி தாங்கிக்கிறோம் என்னாடி எல்லாத்துக்கும் ரெடியாகி தான் கிளம்பி வந்திருக்கீங்க போல ஆமாம் மைனி நம்ம வீட்டுக்கு என்ன மைனி கறி வாங்க போனவன் வர மாட்டான் கறி இங்க வந்தவ போக போற திரும்பி போக போற ஐயோ போக போற என்ன மைனி பாட்டு பாடுற மாதிரி இருக்கே ஐயோ ஏண்டி நான் எங்கடி பாட்டு பாட போறேன் எனக்கு தலையெல்லாம் விண்ணு விண்ணு விண்ணுட்டு வலிக்கு தடி போன அவன் என்ன காணாம முடியே என்ன செய்ய போறனோ தெரியல அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல எந்தெந்த கவலையை தான் நினைக்கிறது ஐயோ வயசு வேற ஆயிப்போச்சுடி என்ன மைனி 4 மணி ஆயிப்போச்சு இப்போ வந்து இப்படி சொல்றீங்க பிள்ளையெல்லாம் பசியில உட்காந்துருக்குல்ல நீ என்னடி என் கூட இப்படி பேசிக்கிருக்க நான் என்ன செய்யறது நான் காசு 5000 ரூபாய் கொடுத்து விட்டு உன் தங்கச்சி சொன்னதெல்லாம் பூரா எடுத்துக்குவாயா மனசு கஷ்டப்படாமல் அனுப்பி விடணும் பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் பட்னியாக கிடக்குங்க சீக்கிரம் வந்துருன்னு சொல்லி அனுப்பி விட்டேன்டி உங்க அண்ணன் எங்கே இருக்கானே தெரியலடி ஹலோ யார் பேசுறது ஹலோ சங்கி பண்டாட்டிங்களா ஆமாப்பா நீ யார் பேசுறது கிளம்ப மாட்டாங்க போல சரிடி எடுத்து தாரேன் வா